வணக்கம். பொன்னியின் செல்வன் கதாபாத்திர படைப்பில் பேராசிரியர் கல்கி அவர்கள் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கான குறிப்புகளை தன் எழுத்திலேயே கொடுத்துள்ளார். அதற்கு ஏற்றாற்போல பல உருவ வித்தியாசங்களை ஓவியர் மணியம் அவர்கள் நடை, உடை, பாவனை, சிகை அலங்காரம், தோற்றம் என தன் கற்பனையில் ஓவியங்களை படைத்துள்ளார். தமிழ்நாட்டின் பொற்காலமான சோழகாலத்தின் சரித்திரத்தை பின்னணியாக கொண்டு தமிழர்களின் வீரம், பண்பாடு, அரசியல், திறம் ஆகிய பண்புகள் அனைத்தையும் சித்தரிக்கும் இந்த பொன்னியின் செல்வன் தொடரில் நாம் நினைத்து வைக்கக்கூடிய அரிய கதாபாத்திரங்கள் ரசிகர்கள் மனதோடு ஒன்றிவிட்டது. ஒரு ஓவியனாக என் தந்தையின் ஓவியங்களை பார்க்கும்போது அந்த ஓவியங்களே பல தகவல்களை சொல்கிறது. அந்த அனுபவங்களையும் நான் ரசித்தவற்றையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொன்னியின் செல்வன் ஆரம்பித்த முதல் இதழ் அட்டப்படமாக இந்த படம் வெளிவந்தது. ஒரு ஓவியனா இந்த படத்தை பார்க்கும்போது என்னை ரொம்ப ஈர்த்திருக்கு. அதில் இந்த காட்சி அமைப்பு, அந்த கோணம், சற்று மேல் தூக்கிய ஏரியல் வியூ, இது எல்லாமே சேர்ந்து இந்த ஓவியத்தை என்னால் ரசிக்க முடிஞ்சது. அதோட வந்தியத்தேவன், குந்தவை அவங்களுடைய ரெண்டு கேரக்டரும் அப்படியே பிரதிபலிச்சிருக்கு. பொன்னியின் செல்வன் கதாநாயகன் வந்தியத்தினுடைய பார்வை, அது என்ன ஒரு கம்பீரமாகவும் என்ன ஒரு அன்பாகவும், இடைவெளியே இல்லாத ஒரு சந்தோஷம் அவர் பார்வையிலேயே தெரியுது. இப்போ அந்த குந்தவை அவங்க பார்வை ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த முறை அவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே சந்திக்கும்போது ஒரு அன்போடு கலந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் அந்த முகத்தில் தெரியுது. அவங்க நிற்கிற போஸ் ஒரு இளவரசின்றதை நமக்கு உணர வைக்கிற மாதிரி ரைஸ் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாத்தோடு அவங்க வந்து ஃபோக்கல் பாயிண்டில் இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்காங்க. நம்ம கண் அங்கே எடுத்தோன்னே குந்தவிக்கிட்டு தான் போகிறது. ஸோ இந்த ஒரு காம்பசேஷன், அந்த பின்னணியில் அந்த ஒரு மாளிகை, இந்த அன்னம், அதுக்கு இடையில் ஒரு கேரக்டர், ஸோ இதெல்லாம் அந்த அமைப்பில் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்டினுடைய கற்பனா சக்தி இதில் வெளிப்படுது. அப்படி அந்த காட்சியை வந்து பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா முதல் இதே இல்லை, இவங்கள பற்றி இருக்கார். அடுத்து பல வாரங்கள் கழித்து அவங்க யார் என்ன அப்படின்றது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆவல், இந்த ஓவியத்தில் இருக்காங்களே இது யார், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த முதல் காட்சி அற்புதமான காட்சி. வந்தியத்தேவன் அந்த இளவரசியை பார்த்த அந்த படித்துறையில் நேராக பார்த்துட்டு இருக்கும்போது மாறி மாறி பூக்களை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற செடிகளை பார்க்குறாங்க, இந்த இயற்கை காட்சியை பார்க்குறாங்க. அதை கண்ணு திரும்ப திரும்ப ஃபோக்கல் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் கண்ணை சந்திக்கும் போது அப்படி கொஞ்சம் அங்கே பார்க்குற மாதிரி இங்கே பார்க்குறாங்க. அது எல்லோரும் அனுபவிச்சிருக்கோம். ஸோ இந்த அற்புதமான காட்சிகள் எழுத்தும் ஓவியமும் அழகாக இணைஞ்சிருக்கு. இப்படி ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டோட நம்மளை ரொம்ப ஈர்த்து அந்த கதைக்கு எழுத்தும் அந்த ஓவியமும் கலந்திருக்கு. அதை எல்லா வாசகர்களுமே உணர்ந்திருக்கீங்க. குந்தவையோட அந்த இளவரசிக்கே உரிய ஒரு கௌரவமான கம்பீரமான ஒரு தோற்றம், அதோடு அவங்களுடைய அந்த சிகை அலங்காரம், ஒரு இளவரசிக்கு ஒரு க்ரௌன் மாதிரியோ இதெல்லாம் இல்லாமல் அந்த கொண்டையே ஒரு அழகான மணிமுடி மாதிரி அழகு சேர்த்துருக்கு. கொண்டையின் மேலே சூடியிருக்கிற பூக்கள் குந்தவியின் தனித்தன்மையை காட்டுகிறது. அந்த முகம், அந்த சாந்தம், எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கறது, எல்லாத்தையும் யோசித்து அணுகிறது, இப்படின்ற பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்புறம் ரொம்ப மிகைப்படுத்தாத நார்மலாக இருக்கிற ஒரு ஆபரணங்கள்,
ஒரு மரியாதையும் தரக்கூடிய உடை அலங்காரம். பொன்னியின் செல்வன் கதாநாயகன் வந்தியத்தேவன், அவருடைய பார்வையும் அவருடைய அந்த கம்பீரமான தோற்றமும் உடைகளும் அந்த மார்பிளை அணிஞ்சிருக்க சிறிய கவச்சமும் அந்த வாளும் இவையெல்லாம் சேர்ந்து அந்த வந்தியத்தேவன் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு ஒரு சிறந்த போர் வீரனா தெரிகிறான். கதாபாத்திரத்தின் முகபாவங்கள் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைக்கிறது ரொம்ப முக்கியம். வாசகர்களுக்கு அந்த சூழலை உணர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஓவியங்கள். குந்தவைக்கு சமமாக நந்தினியின் கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. நந்தினிக்கும் பல தனித்தன்மைகள் இருக்கு. அடுத்து வரும் தொடரில் நந்தினியை பார்ப்போம்.